சினிமாக்கு ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாக்கள் வந்துன்னு இருக்கு. முதல்ல வந்து பேசாத படம் தான் வந்திருக்கு, நானும் பார்த்துருக்குறேன். பேசாத படம் வில்லேஜில் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வச்சு போடுவாங்க, எங்கள் ஊர் ஊராக கிறிஸ்டின்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு வருவாங்க, இது அந்த வெளிநாட்டு பணத்தை வச்சு அவங்க தான் அவங்க பணத்தை அனுப்பி இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இவங்க பண்ணுவாங்க, இவங்க செய்வாங்க. இந்த ப்ரொஜெக்டரை வச்சு ஊம படம் தான் காட்டுவாங்க. அப்போல்லாம் சினிமாவும் போது ஊம படமாக தான் வந்தது, பேச்சு கிடையாது, வார்த்தை கிடையாது. அதுக்கப்புறம் பேச்சு வந்தது, வார்த்தை வந்தது, நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், அதை ரசிக்க ஆரம்பித்தோம். என்ன அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷனுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்து வருது. இப்போ சினிமாவிலே கூட சிலதெல்லாம் கண்டு வேற ஒன்று கண்டுபிடிக்கும் போது திடீர்னு இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்துடுது. என்ன கண்டுபிடிப்பு வந்து தானே வந்தது, தானே வந்ததெல்லாம் இருக்குது. என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து இன்னைக்கு சினிமா வந்து ஒரு பெரிய ஜாம்பவானாக நிற்குது. மக்கள் அதை விட்டு பிரிய முடியாது. இன்னைக்கு சினிமா, பாட்டு, ஆக்டர்ஸ், என்ன இவங்களை விட்டு நம்ம பிரிய முடியாது. என்ன அது ஒரு ரசனை, அது ஒரு ஃபீலிங். என்ன அது ஒரு டைம் பாஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு, என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. இது அதில் பிரிக்க முடியாது. அதுவும் இன்றைக்கி சினிமாவன்றது ஒரு பெரிய நிறுவனமாக, ஒரு பெரிய தொழிலாக வளர்ந்து நிற்குது. நீ எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, சரி பார்க்குறோம், என்டர்டெயின் பண்ணுறோம், டைம் பாஸ் பண்ணுறோம், ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸ் மைண்ட், ரிலாக்ஸ் பாடி, ரிலாக்ஸ் பாடி, ரிலாக்ஸ் ஆகும். சும்மா உட்காந்து சண்டை போட்டுக்கினு சத்திரவு பண்ணிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதோட அவர் டிவியை போட்டோமா பார்த்தோமா, ஏன் சண்டை வருதுன்னா ஒத்த கருது கிடையாது, அது வேறு விஷயம். ஒத்துமையாக இருந்தால் ஆளு வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு போயினேங்களாம். எல்லாத்தையும் ஒரு குழம்பு உள்ள உப்பு போடலாம், அது ஒரு பிரச்சனை. காரம் காரம் அதிகமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை. எல்லாம் அறிவு இருந்தால் காரம் உப்புலாம் சரியாக போடலாம், காரம் உப்புலாம் சரியாக போடலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணுமே, பெரியவங்க சாப்பிடணுமேனு சொல்லிட்டு சரியாக போட்டு சமைக்கலாம், நல்லா சாப்பிட்ணும், உடம்புக்கு ஏற்ற மாதிரி காரஞ்சாரமாக சாப்பிட்றது. அது அந்த மாதிரி இந்த சினிமாக்கள் வளர்ந்து வருது. அப்போ இந்த சினிமா பாட்டுகள் எல்லாம் பல தத்துவங்களோட தத்துவ பாட்டுகள், பாடல்கள், காதல் பாடல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மையமாக வச்சா சினிமா இயங்கினது. அதுக்கு ஒரு பாட்டு எழுத்து ஒருத்தர், மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், டைரக்டர் ஒருத்தர், அந்த மியூசிக் டைரக்டரில் பல பல இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதை பாசிக்கிறதுக்கு பல பலதரப்பட்ட திறமையாளர்கள், இசையமைப்பாளர், இப்படி ஒரு பெரிய ஒவ்வொரு பிரான்ச்சும் அதில் ஒரு பெரிய இதாக தான் வளர்ந்து போயிருக்கு. என்ன இது மனுஷனுக்கு தேவையானது. இன்றைக்கி சினிமா வந்து மோசன்ற ஆள், சினிமா பாவம் தப்பு, ஆக்டர்ஸை வந்து அசிங்கமாக பேசுகிற ஆள்லாம் இருக்கிறான். என்ன ஆக்டர்ஸை வந்து அசிங்கமாக பேசுகிற ஆள்லாம் இருக்கிறான், அசிங்கமாக திட்டுற ஆள்லாம் இருக்கிறான். ஏன்னா அவங்க எவ்வளோ அந்த ஃபீல்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன அந்த அந்த தனித்து தங்களுக்கு திறமை காட்டுறாங்க, எவ்வளோ நடிக்க வராங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூக்கத்தை விட்டு நம்ம என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஃபீஸோ இதுவோ போய் வேலை செய்கிறோம். ஆனால் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு போனோம், அந்த நாட்டுக்கு போனோம், தூக்கம் இருக்காது, இந்த நைட்டில் எடுப்பான் ஷூட்டிங்கு, வெயிலில் எடுப்பான், புரியுதுல. அதுலேயும் ஒரு பல கஷ்டங்கள் இருக்குது. இந்த சினிமாவிலையும் தத்துவம் என்ன, எதை தத்துவமாக சொல்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க. நிலவை எடுத்து சொல்கிறாங்க, நிலவை பெண்ணாக ஒப்பிடுறாங்க. ஏன்னா நிலவை பெண்ணாக ஒப்பிடுறீங்க, அப்போ சூரியன் யார்? சூரியன் நான், நிலவு பெண், சூரியன் நான். நட்சத்திரம் எதை குறிக்குது? பிள்ளைகளை குறிக்கும். பைபிள்லேயும் நிலா இருக்குது, சூரியன் என்ற வார்த்தை இருக்குது ஒரே வசனத்தில், நட்சத்திரம் என்ற வார்த்தையும் ஒரே வசனத்தில் இருக்குது, ஒரே சாப்டரில் இருக்குது. நாக்கை வலிக்கிறதுக்கு எழுதியில்லை பைபிள், எப்படி ஓரமாக உட்காந்து நாக்கை வலிக்கிறதுக்கு எழுதியில்லை பைபிள், இவ்வளோ பெரிய பைபிள். ஏன்னா சிந்திக்கணும், அது மாதிரி செயல்படணும். அது மாதிரி பைபிளில் வந்து அது இந்த சூரிய குடும்பம், நிலா, சூரியன், நட்சத்திரம், இது மாதிரி பல நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு பல பிள்ளைகள்,
என்ன இது மாதிரி இதுதான் குறிக்குது இந்த ரகசியங்கள். இந்த சமுதாய செயல்பாடுகள் அண்ட சராசரமும் நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது, நம்முடைய வாழ்க்கை செயல்பாட்டை குறிக்குது. சும்மா ஏதோ சூரியன் வருதுங்க, நிலா வருதுங்க, சூரியன் வந்தோடனே நம்ம எழுந்து வேலைக்கு போனோம், நிலா வந்தோடனே ஏதோ படுத்து தூங்கணும். இது அறிவுறுத்தும் விஷயம் என்ன? நட்சத்திரம் இங்கிருந்து பார்க்குறோம், கோடிக்கணக்கான தூரத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறோம், எத்தனையோ கோடி தாண்டி கிடக்குது, ஏன்னா நம்ம கண்ணால் அதை பார்த்து ரசிக்கிறோம். வில்லேஜ்லலாம் போயிட்டா இருட்டில் அவ்வளோ தெளிவாக தெரியும், ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் கூட தெளிவாக தெரியும். இப்போ எந்த ஊரில் போய் பார்த்தாலும் நட்சத்திரம் இருக்கும். இது மாதிரி மேலே ஒரு குடும்பம், ஆகாயத்தில் ஒரு குடும்பம், பூமியில் ஒரு குடும்பம். இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கணும். இப்போ மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ முக்கியம், அவன் செயல்பாடு எவ்வளோ முக்கியம், இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ முக்கியம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் இப்போ கல்வியை ஓரம் போடுறா, அது கவலீனமாக, அது ஒரு கேவலமாக பார்க்கறது, கேவலமாக பேசுறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கல்விக்கு கால நேரத்தை அதுக்கு செலவு பண்ணுறது கிடையாது. எப்படி நல்லா இருக்கும் வாழ்க்கை, குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், எதிர்காலம் எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தேவையானதெல்லாம் இன்னைக்கு கேவலமாக பேசலாம், தேவையில்லாத உயர்த்தலாம், தேவையானதை மட்டுமா பேசலாம். என்ன யார் இதெல்லாம் தட்டி கேட்கறது, யார் இதெல்லாம் கேட்கறது? அவன் இதெல்லாம் பேசிட்டு போவோம், நம்மளாம் சிலண்டர்ணும், அவனுக்கு நம்ம தாளம் பண்ணணும். ஆமாங்க. இந்த கல்வி வந்து பரலோகம் இருக்கும்போது, ஆமாங்க. இன்னைக்கு சொத்து வித்து படிக்கிறான், குழந்தை ஃபெயில் ஆகிட்டா அழுகிறான் ஓரமாக உட்காந்து. அந்த கல்வியில் எப்படி மனுஷனை நிற்க வைக்கிறது, மைண்டை அந்த கல்வியில் எப்படி நிற்க வைக்கிறது, ஸ்டாண்ட் பண்ணுறது? அந்த மைண்டு வந்து கல்வியை பற்றியே யோசிக்கணும், அவன் படிக்க படிப்பை பற்றியே யோசிக்கணும், அப்போ தான் அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும். சும்மா காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வந்தவொடனே டாய் தூக்கி போடுறா, பையத்துக்கு போட்டு அவன் போடுவான், எப்படா இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? இவன் திணறுவான், இவன் ஒரு பக்கம் திரிவான், அப்பா ஒரு பக்கம் திரிவான், அம்மா ஒரு பக்கம் திரிவான். இது மாதிரி சூரிய குடும்பம் மேலே, ஆகாயத்தில் ஒரு குடும்பம், பூமியில் ஒரு குடும்பம். அப்போ எது முக்கியங்க, குடும்பம் முக்கியமா இல்லையா? இந்த குடும்ப முன்னேற்றத்தை நாம் பாடுபடுவோம், வாழ்க்கையில் வெல்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.